வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தங்கலான் டீசர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முருங்க உரிச்சு வரமே போடுறாரு. அந்த வாக்கிங் அந்த கெட்டப் வர செமையா இருந்ததுங்க. இது வந்து அந்த லுக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு அந்த லுக்கு காமிச்சிருக்காங்க. அவர் வாக்கிங் அந்த லுக்கே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். எப்படா இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப்ல அது ஓகே, அந்த கெட்டப் அது ஓகே, பட் அந்த வாக்கிங் லுக்கு அவரோட டோட்டல் பிஹேவியரே மாறி இருக்கு. செமையா பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு படம், அது சந்தோஷமா எடுத்துக்கிட்டதோட போதும் சார், இன்னும் எவ்வளவுதான் சார் உங்களே வருத்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பொழுது அந்த வெயில் பயங்கர கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம் மாதிரி நல்லா தெரியுது. ஆமா, இது வந்து இந்த கெட்டப் ஏத்து நடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா சுத்தமா அவருனே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு பாடி ஆட்டோ அந்த கெட்டப். அதுவும் அந்த பாதிக்கு மேல இங்க முடியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல இவர் பண்ணதே பெரிய விஷயம். எனக்கு அது என்ன சொல்ற ஆச்சரியமாவே இருக்கு. அப்பல இருந்தே ஆச்சரியம், ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பயே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல வந்து இப்ப ஆக்டிங் எல்லாம் பாக்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வன்முறை பயங்கரமா இருக்க போகுது. அது மட்டும் தெரியுது. அதே மாதிரி சொட்டு கூட டைலாக் இல்லை, யாருக்குமே டைலாக்ன்றதே உனக்கு காட்டல. என்ன லாங்குவேஜ்ல வரும்ன்றதே தெரியல. அதாவது அவங்களுக்குன்னு எதனா ஒரு மொழி இருக்குமா, இல்ல இதுலயே வருமா, இல்ல சுத்த தமிழ் எதனா ஒண்ணு வருமானு கூட தெரியல. ஸோ ஒரு வார்த்தை கூட என்ன அது காட்டல நம்மளுக்கு. அதுவுமே என்ன என்ன வரப்போகுதுன்றது தெரியல. இந்த ஹாலிவுட்லதான் இந்த மாதிரி கெட்டப்ல ஒரு குரூப் இருக்கும், அப்புறம் போய் சண்டை போடுவாங்க அப்படி காட்டுவாங்க. ஸோ தமிழ் படத்துலயும் அது வந்திருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது பாக்குறதுக்கு. வேற ஒரு கதை ஒன்னு வரப்போகுது புதுசா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த காடு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க காட்டுக்காக சண்டை போற மாதிரிதான் இருக்கு. பாக்கலாம் படம் எப்படி இருக்கு. மேபி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளவு பெரிய மலை காடு. அதுவும் அந்த லொகேஷன் எல்லாம் எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க தெரியல. நம்ம எவ்வளவுதான் பார்த்தாலும் இது எப்படா இது புதுசாவும் கண்டுபிடிப்பாங்க. அந்த இடமே செமையா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன இவங்க சொல்ற மாதிரிதான் இருக்கும், அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை, அந்த இடப்ப பிரச்சனை அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல, இன்னும் ப்ராப்பரா எதுவுமே காட்டல. ஒரு டைலாக் கூட வைக்கல, சின்ன டைலாக் வச்சிருந்தா கூட கண்டுபிடிக்கலாம். டைலாக்கே ஒண்ணு கூட இல்ல. ஆனா இல்ல ஃபுல்லா யாரும் இந்த செப்பல்லாம் கிடையாது, ஃபுல்லா வெறும் காலோடய ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதுவே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அங்கேயே பழகிறது வேற, அவங்களுக்கு அது பழகிடும். இப்போ இவங்க எல்லாம் வந்து எல்லாருமே ஷூ செப்பல் போட்டு பழகி ஏசியில இருந்தவங்க அங்க போய் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு இன்ச்சுமே அந்த சின்ன சின்ன கல்லு கூட அவங்களுக்கு வந்து பயங்கரமா வலிக்கும். அது சூடு, அதுவும் என்ன ஃபுல்லா பாறையா தான் இருக்கு, மண்ணு கூட இல்லை. இந்த கொதிக்கிற இதுல பண்ணியிருக்காங்க. பாப்போம் அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது படம் வரப்போ தெரியும் நம்மளுக்கு. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.